இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது பொதுவாக இந்த கிராம சைடில் இருக்கிறவங்க இப்படி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இது வந்து கட்லா மீன் 1 கிலோ, அதை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதை எப்படி சுத்தம் பண்ணுறது தெரியாதவங்க கூட, நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை எடுத்து 1 கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்குறோம் ஒரு கிண்ணத்தில். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து அரைக்கிறதுக்காக, பேஸ்ட் பண்ணுறதுக்காக தேங்காய், 1-3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது மூணையும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 7-8, அதை சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 1 தக்காளி, கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி, வெந்தயம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து தேங்காய், இந்த சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம் அரைச்சதை வந்து அரைச்சி வச்சுருக்கிறது இது தான். இப்போது அடுத்தது ஒரு கடாயில் விளக்கெண்ணெய் ஊற்றி கடாய் சூடானோடனே, ஸோ விளக்கெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு, ஸோ அதில் வெந்தயமும் கொஞ்சம் போது கடுகு தான் சேர்த்துருக்குறோம். ஸோ வெந்தயமும் கடுகும் அதில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். வெந்தயம் லைட்டாக சிவந்த நேரத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து வெங்காயம் லைட்டாக வெடிக்கிற சவுண்ட் வரும். ஸோ அது வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் ஆட் பண்ணணும். இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோடனே கொஞ்சம் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கோம். 1 தக்காளி, இதில் நாங்கள் 1 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். 1 கிலோ மீனுக்கு 10 சின்ன வெங்காயம், 1 கிலோ, 1 தக்காளி. ஸோ அதை வதக்கணும். வதக்கிட்டு ஸோ இப்போ முன்னாடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த பொடியெலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, மிளகாய் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, ஸோ இது 4 சேர்த்து இதை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து வெங்காயம் தக்காளி லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போதே இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். தக்காளி வதங்கிடுச்சு, இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அதை வந்து ஊற்றிட்டோம். உங்களுக்கு எந்த பதத்தில் அந்த பேஸ்ட் வேணும் அப்படிங்கணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். ஸோ அந்த இதில் வந்து கரைச்சி வச்சது புளி, புளி தண்ணி, அந்த மிளகாய் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு, ஸோ இதை மட்டும் சேர்த்து கரைச்சி வச்சு ஊற்றிருக்கோம். ஸோ இது கூட இப்போ நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ தண்ணி அந்த அளவுக்கு தேவைப்பட ஊற்றிட்டு, ஸோ இதை வந்து ஒரு கொதிக்கணும். கொதி வந்த உடனே ஒரு பாத்திரத்தை போட்டு மேலே வச்சு மூடிடுங்க. மூடினதுக்கப்புறம் ஒரு இப்போ மூடியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்கோம் இதில், இதை மூடி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போது தேங்காய் நாங்கள் துருவி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டோம் இதில். ஸோ நல்லா கொதி வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ கொதி வந்ததும் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொதி வந்ததும் மீன் எடுத்து அதில் போடணும். ஸோ அங்கே பாருங்கள், மீன் போடுறோம். ஸோ மீன் போட்ட உடனே சிம்மில் வச்சுருக்கும் போது மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் இருந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மீன் கரைஞ்சி போயிடும். அப்புறம் உங்களுக்கு சாப்பிட்றம்போது மீன் கரெக்டாக எடுத்து சாப்பிட முடியாது. ஸோ இப்போ வந்து நாங்கள் மீன் போட்டோம், மீன் போட்டு சிம்மில் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு மேக்ஸிமம் 3 மினிட்ஸ், 3 மினிட்ஸ்க்கு அதிகமாக போனாலும் கரைஞ்சிரும். ஸோ கரெக்டாக 3 மினிட்ஸ் அப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம்
உங்களுக்கு லைட்டாக அந்த மிளகு தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக மேலே போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு அந்த மிளகு வாசனை நல்லா வரும். ஸோ இது வந்து கிராமப்புறத்தில் இப்படி தான் வைப்பாங்க. ஸோ இது வந்து நான் எங்கள் ஊர்லேருந்து ஒரு பாட்டி கிட்டே கற்றுக்கிட்டது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. எங்கள் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில்.